இருபதாம் அதிகாரம். அந்நாட்களில் ஒன்றில் அவர் தேவாலயத்திலே ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் கூடி வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்கள். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ என்று கேட்டார். அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி, தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்னை ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களெல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடியினால் நம்மேல் கல்லெறிவார்கள் என்று சொல்லி, அது யாரால் உண்டாயிற்றோ எங்களுக்கு தெரியாது என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். பின்பு அவர் ஜனங்களுக்கு சொல்லத் தொடங்கின உவமையாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரருக்கு குத்தகையாக விட்டு நெடுநாளாக புறதேசத்துக்கு போயிருந்தான். அந்த தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தின் கனிகளில் தன் பாகத்தை கொடுத்து அனுப்பும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். பின்பு அவன் வேறொரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் அடித்து அவமானப்படுத்தி வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். அவன் மூன்றாந்தரமும் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் காயப்படுத்தி துரத்திவிட்டார்கள். அப்பொழுது திராட்சை தோட்டத்தின் எஜமான், நான் என்ன செய்யலாம்? எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினால் அவனையாகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று எண்ணி அவனை அனுப்பினான். தோட்டக்காரர் அவனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, சுதந்திரம் நம்முடையதாகும்படிக்கு இவனை கொல்லுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டு அவனை திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொன்று போட்டார்கள். இப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் அவர்களை என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை வேறு தோட்டக்காரரிடத்தில் கொடுப்பான் அல்லவா என்றார். அவர்கள் அதை கேட்டு அப்படியாகாதிருப்பதாக என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்தென்ன? அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்றார். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களை குறித்து இந்த உவமையை சொன்னார் என்று அறிந்து அந்நேரத்திலே அவரை பிடிக்க வகை தேடியும் ஜனங்களுக்கு பயந்திருந்தார்கள். அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்புக் கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சண்யமில்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதிலிருக்கிற சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்கக் கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாயிருந்தார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரில் சிலர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் மனைவியையுடையவனாயிருந்து பிள்ளையில்லாமல் இறந்து போனால்
அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. சகோதரர் ஏழு பேர் இருந்தார்கள். அவர்களில் மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி பிள்ளையில்லாமல் இறந்து போனான். பின்பு இரண்டாம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் பிள்ளையில்லாமல் இறந்து போனான். மூன்றாம் சகோதரனும் அவளை விவாகம் பண்ணினான். அப்படியே ஏழு பேரும் அவளை விவாகம் பண்ணி பிள்ளையில்லாமல் இறந்து போனார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். இவ்விதமாய் ஏழு பேரும் அவளை விவாகம் பண்ணியிருக்க உயிர்த்தெழுதலில் அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையையும் மரித்தோரிலிருந்தெழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதுமில்லை பெண் கொடுப்பதுமில்லை. அவர்கள் இனி மறிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முட்செடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியெனில் கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லியிருக்கிறார். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். எல்லாரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்களே என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர் அதை கேட்டு, போதகரே நன்றாய் சொன்னீர் என்றார்கள். அதன் பின்பு அவர்கள் அவரிடத்தில் வேறொன்றும் கேட்க துணியவில்லை. அவர் அவர்களை நோக்கி, கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று எப்படி சொல்லுகிறார்கள்? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று தாவீதுதானே சங்கீத புஸ்தகத்தில் சொல்லுகிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி என்றார். பின்பு ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு திரியவும் சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும் விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார்.